பிக் பாஸ்ல பூர்ணிமா நம்ம தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. பூர்ணிமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தினேஷ் கிட்ட, தினேஷ் நீங்க வந்து கேப்டனா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து இந்த சின்ன ஃபெசிலிட்டிலாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு காஃபி டீ எல்லாம் வேணும்னா தயவு செஞ்சு அந்த போர்டில் எழுதி வச்சிருங்க, திரும்ப திரும்ப எங்கிட்ட வந்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனித்தனியாக வந்து கேட்டிங்கன்னா எங்களால் உண்மையாக போட முடியாது, அது நீங்க வந்து போர்டில் எழுதிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக போட்டு தந்துடுவோம். ஆனால் டைமிங்க்கு வர டீலாம் கரெக்டாக வந்துடும், இந்த இடையிடையில கேட்குறவங்கலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எங்கே கேட்டேன் ஒன்ட்ட அப்படின்னு சொல்லி தினேஷ் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, பொதுவாக நான் சொல்கிறேன், பிக் வீட்டுக்குள்ள இருக்கவங்களாம் வேணுமே நம்மளை ட்ரிகர் பண்ணி விடுறக்காகவே வந்து சண்டை போடுறக்காகவே அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. தினேஷ் நான் அதை வந்து கரெக்டாக சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி பூர்ணிமா நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்கள் மேலே இந்த மிஸ்டேக் வரக்கூடாது, மிஸ்டேக் வராதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் உண்மையாக வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பேன், கமல் சார் ஆஃபீஸர் வரும்போது சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனி இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வர்றதை பற்றி பேசுகிறாங்க, அப்படி ப்ரொமோ கட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ், பை யுவர்ஸ்.